ஆய்சா கிட்ட இந்த கிளியை காமிச்சா நல்லா எல்லாம் இருப்பா போற வழியில் ரோட்டு கடையில் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு ஆயிசா ஸ்கூலுக்கு போயிட்டோன்னு எரிச்சல வரமா இருக்கு இது இருந்தாலும் இது கூட அப்படியே நேரம் போறதே தெரியாது அப்படியே ஆயிசா இங்க வந்து பாருமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் கிளி வாங்க போகிறோம்னு சொல்லலை தான் ஆனால் போகிற வழியில கிளி வித்துக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி கூட விற்றா சரி நீ ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் எனக்கு எரிச்சலாக வர மாதிரி இருக்குது கட்டி விட்டாலும் வீட்டில் இருந்தமோ நான் அப்பப்போ வந்து பார்த்துக்குறவ வளர்த்துக்கிறவன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்படி கட்டி விட்றேன் ஜன்னலுக்கு நேரா சரியா அம்மாவுக்கு உள்ளே வேலை இருக்குது நான் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன் நீ எத்தனை நேரம் வெளியே நிற்கிற வரையும் பார்த்துக்க நீ ஸ்கூலுக்கு போயிட்டா நான் தான் பார்த்துக்கிறன்னு எரப்பாக்கிட்டு அதுக்குன்னு வாங்கணும் தனியாக அது வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கிறேன் சரியா எங்கேயும் போயிடறாம கொஞ்சம் பார்த்துக்க அந்த கூண்டை கிட்ட திறந்து விட்றா நான் ஏன் அனுப்பி திறந்து திறந்துட்டேன் உனக்கே தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரியுமே எங்களோட நீ பாத்துக்க சரியா நான் போய் உள்ள வேலை இருக்குமா போயிட்டு வரேன் ஏன் ஆயிஷா வீட்டில் பாரு கிளி வாங்கியிருக்காங்க ஏன் கிளி கூண்டோட இருக்குப்பா சூப்பரா இருக்கு ஏன் ஆயிஷா எப்ப கிளி வாங்கினீங்க சொல்லவே இல்லை வா இது அழகோ இருக்கும் ரெண்டுமே கியூட்டா குட்டியா இருக்கு ஆயிஷா நேற்று நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ தான் எங்கள் சித்தப்பா தான் இந்த ரெண்டு எலியும் வாங்கி கொடுத்தாரு இது மேலே உட்காந்துட்டு சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் லைட்டு கூட எரியும் தெரியுமா ஏ ஆயிஷா எங்கள் சித்தி வீட்டில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுடி ஆமா ஆமாம் ஆயிஷா எங்கள் சித்தி வீட்டில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு தெரியுமா ஆனால் நாங்கள் அதில் குளிக்கவே இல்லை எங்கள் அம்மா அதிலலாம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தெரியுமா ஹே எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க ஏதாவது விளையாடலாம் போர் அடிக்குதே நான் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் ஏ அதில் ஹே ஆயிஷா எனக்கும் நேற்று எங்கள் சித்தி வீட்டில் ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்துட்டு வந்ததுலேருந்து தண்ணில முழுகி முழுகி விளாடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இங்கே தான் குளமே இல்லையே மடி அப்போ என்னடா செய்கிறது குளமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன தான் செய்கிறது எங்கள் அம்மா என்ன செய்யுது எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது ஐடியா கேட்போம் என்னடா அம்மா இங்கே மாமா அடி என்னடி கொஞ்ச நேரம் போய் உள்ள ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் இப்போ தான் தர்பூசணி வந்து வெட்டி உங்களுக்குலாம் தரலாம் தானே வெட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயும் கூப்பிட்றா இரு வெட்டி தரேன் அம்மா மச்சம் ஐடியா சொல்லிட்டாமா போமா நான் கோத்தலையும் போதே வெல்ல ஸ்விமிங் செம்ம ஐடியா ஐஷா எங்க சித்தி வீட்டுல இருக்கிறத விட இந்த ஸ்விம்மிங் பூல் பெருசா வரும்னு நினைக்கிறேன் ஏ இதுல குளிக்கிறதுக்கே ஜாலியா இருக்கும் அப்ப சரியான ஐடியா தான் அப்ப இரு ஐசா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்து வந்துடுறேன் அதை எடுத்து தனியம்மா ஜூஸ் போட்டு தரேன் எல்லாரும் குடிங்க சரியா அது ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இது உள்ள இருக்கிறதுல நீங்க ஏதாவது விளாண்டுக்குறேங்க இரு எடுத்து தர்ற முதல்ல எல்லாத்தையும் எடுத்துருவோம் நல்ல பழமாக தான் இருக்குது சைடில் தான் கொஞ்சம் காயாக இருக்குது நல்லா இப்போ திங்கிற மாதிரி பழமாக தானே கேட்டேன் அவர்கிட்ட தா மத்தியில் தர்றாரு ஆனால் தா தண்டியில் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு நல்ல வசதியாக போச்சே ஏன் நல்லா நான் அதில் குளிச்சிக்கிறலாம் போலையே எனக்கு இந்த ஐடியா தானே லேடி நான் சாப்பிடுலருந்த தண்ணி வாங்கிட்டு வந்தேன் இந்த பையன் சொன்னதுலேருந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி விளாட்லான்னு நீங்களே ஐடியா சொல்லுடி நல்லா இருக்குடி இந்த ஐடியா ஆண்டி ஆமா ஆன்ட்டி ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆண்டி இது எல்லாத்தையும் விடாம எடுத்துருங்க வாவ் சூப்பர் ஆண்டி இப்ப தண்ணி ஊத்திட்டு நம்ம இதல உட்காந்து விளையாடலாம் ஜாலியா இருக்கும் அப்படியே குளுகுளுன்னு இருக்க ஐயோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆண்டி இந்தாங்க இதையும் நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம் ஆயிஷா இங்க பாத்தியா இது நம்ம உள்ள போட்டு விளையாடலாம் நல்லா இருக்கும் ஆமா சரி போட்டு சரி தண்ணியை நான் உழுக போறேன் அஞ்சலி நீயும் ஏ பசங்கள நீங்களும் வாங்க ஐ ஜாலியா இருக்கு நனா ஜாலி 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 வாவ் இந்த வெயிலுக்கு அப்படியே கூலிங்கா இருக்கு ஜாலி அப்பா உங்க அம்மா பசு தண்ணி தானே ஊத்துனாங்க ஆனா இப்படி நுரையிலேயே முங்கி எந்திரிக்கலாம் போலாம் அவங்க சித்தி விட்டு ஸ்விம்மிங் பூலாம் ஸ்விம்மிங் பூலு அதை விட இதாக செம ஜாலியா இருக்குங்க பாரு நுரை நிறைய வந்துருச்சு இப்போ நல்லா முங்கி முங்கி எந்திரிக்குவோமா பட் இவ்வளோ நுரையில் இது வெளியே நம்ம குளத்துக்கு போனால் கூட இவ்வளவு நுரை இருக்காது நம்ம அங்கங்கே கரைஞ்சி போயிடும் ஆனால் இது உள்ளக்கே இருக்கிறதுனால நுரை சூப்பரா இருக்குங்கம்மா அம்மா பாருமே தண்ணி கரண்டி எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு அடியே இதில் விளாடும் போது நானும் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டேன் சமைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து தற்போசனில உங்க கூட சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் கரண்டியை வச்சு கிண்டி கிண்டிக்கிட்டு நல்லா இருக்குது இருக்கு விளாட்றதுக்கு ஜாலியாக ஒரு மாதிரி என்னடிச்சு ஏன் கலர்ல ஒரு மாதிரி தண்ணி கலரில் தானே இருக்கு அந்த மாதிரி கலர் கலந்து விடுறேன் இரடி வர கலர் வாங்கி வச்சிருந்தேன் அதை எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டு நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா ப்ளூ கலர்ல ஆகட்டும் இரு வர்றேன் தண்ணியை போட்டு கலந்து தண்ணி எப்படி இருக்கு பிடிச்சிருக்கடி பிள்ளை உங்களுக்கு வா ஆண்டி இது செம்ம ஐடியாவா இருக்கேன் பரவாயில்ல ப்ளூ கலர் கலந்தோன்னா வேற லெவலில் உண்மையாக ஸ்விம்மிங் பூல் மாதிரியே ஆயிடுச்சு ஆண்டி ஆன்ட்டி இருங்க இன்னும் கொஞ்சம் நுர போடலாம் இவங்க எல்லாரும் மேலேயும் ஐயோ இந்த மாதிரி ஜாலியா யாருமே குளிச்சிருக்க மாட்டாங்க முதல்ல கொஞ்சம் எடுத்துடலாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன்ல சரி சரி இரு 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 ஆ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு குளிக்கலாம் அப்போ நீ நிறைய இருக்கும் புசு புசு புசுன்னு இருக்கும் அப்படியே உட்காந்து குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு நுரை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நான் இதுல ஜம்ப் பண்ணி குளிக்க போறேன் ஐயா ஜாலி இன்னொரு தடவை ஜம்ப் பண்ண போறேன் 1 2 3 ஜம்ப் ஐயா செம்மயா இருக்கு நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க சூப்பரா இருக்கு